பிஸ்னஸ்னா என்ன அப்படிங்கிறது, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எந்தோ ஏதோ ஒரு கஸ்டமருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் தான் நம்மளோட பிஸ்னஸ். எஸ் சார், இன்னும் உதாரணம் சொல்லுங்க. உங்க பிசினஸ் வச்சே சொல்லு. இல்ல உங்க ஓகே ஓலா இல்ல நம்ம பிசினஸ் கூட எடுத்துக்கலாமே. ஏதோ கஸ்டமருக்கு ஏதோ பிரச்சனை. ஒரு கஸ்டமரோட ஒரு பெயின் தானே அது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உண்மையிலேயே நீங்க தேர்ந்தெடுத்த பிசினஸ் ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு சொல்யூஷனை வச்சு செஞ்சீங்கன்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு கஸ்டமர் தேடி பாருங்க. உண்மை சொல்லுங்க. ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு கஸ்டமர் நோக்கி போறது நல்லதா? அது பெட்டரா? இல்லனா ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கான ப்ராடக்ட் நீங்க ரெடி பண்றது நல்லதா? கரெக்டான ஃபார்முலான்னு சொன்னீங்கன்னா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கும். இந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்துடுறேன், தயவு செய்து என்னை அக்செப்ட் பண்ணுங்க. நூற்று கோடி உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில பிஸ்னஸ் மேன் இஸ் டிஃப்ரெண்ட், என்ஜினியர் டாக்டர் லாயர் இவங்க டிஃப்ரெண்ட். இன்னும் புரியுமா சொல்கிறாங்க, பிஸ்னஸ் மேனுக்கு என்ஜினியர் டாக்டர் லாயர் அது இது எதுவுமே கிடையாது. புரியுங்களா? நான் வந்து என்ஜினியர் தான், உண்மையில நான் என்ஜினியர் தான். பட் ஒரு ஹாஸ்பிட்டல் பத்தி பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நான் என்ன பண்ணணும்? அந்த பிசினஸ் எடுக்கமா எடுக்க வேண்டாமா? எஸ் ஆர் நோ? அதெல்லாம் கொடுங்க. எஸ் ஆர் நோ? எடுக்கலாமா வேண்டாமா? அதெல்லாம் ஓகே. ஏன் அதுதான் முதல்ல நான் மைண்ட்லேருந்து நான் என்ஜினியருங்கிறத முதல்ல நீங்கள் எடுத்துக்கப்படும். நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனுங்கிற ஒரு மைண்ட் செட் பண்ணுறது, ஏன்னா அது உங்களை வளர விடாது. ஏன் எனக்கு நான் வந்து இதை இது என்ன பண்ணணும்? யார் யார் சொன்னதை பண்ண உனக்கு வேண்டியது என்ன? முதல்ல வந்து உன்னை கேட்டேன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் வேணுமா பணம் வேணுமான்னு கேட்டேன். என்ன சொன்னீங்க? பணம் வேணும் சொன்னீங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் சொன்னீங்க, அப்புறம் பணம் கிளாரிட்டி வந்துடுச்சு. பணம்னு வரும்போது நீங்கள் வந்து நான் படிச்சுக்கேன் இதுதான் பண்ணுவேன் அதுதான் பண்ணுவேன்லாம் சொல்லக்கூடாது. யூ ஹவ் டு பிரேக் தி பவுண்டரி அண்ட் டூ இட். பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு கலை சார். அப்போ நான் வந்து என்ஜினியர்ஸு, நான் எப்படிங்க அது பண்ணுறது? செல்ஃப் எம்ப்ளாய்டாகவும் எம்ப்ளாயும் உங்களுக்கு நிறைய டாக்டர்ஸு நிறைய லாயர்ஸு உங்களுக்காக வேலை செய்வதற்காக காத்து கொண்டிருக்காரு. எதாரணம் அதை தான் வந்து நம்மளோட யூனிவர்சிட்டிஸு காலேஜெல்லாம் உருவாக்கி கொண்டிருக்காங்க. ஈஸியாக கிடைக்குங்க. ஸோ நாம் பிஸ்னஸ் மேன், நாம் என்ஜினியர் டாக்டருங்களெல்லாம் விட மேல்படி அவங்களெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடிய கலை தேர்ந்தவர்கள். எஸ் அண்ணா, அந்த அந்த மைண்ட் செட்டை வந்தவர்கள். அப்படி வரும்போது எந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தாலும் அதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கொண்டு வரதுக்கான ஒரு விஷயம் கொஞ்ச நாளில் வந்துடும், கொஞ்சம் பழக பழக வந்துடும். அதுதான் ரியல் பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக ஜெயிக்கும். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு கஸ்டமர் தேடினா ஒரு வேலையை அது ஃபெயிலியர் ஆகுது, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஐடென்டிஃபை த கஸ்டமர் இஸ் வெரி டிஃபிகல்ட், கரெக்டுங்களா? ஆனால் பிரச்சனையோடு வரும்போது
ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு கஸ்டமர் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த செலவு கிடையவே கிடையாது. அவங்க உங்க பின்னாடி வருவாங்க. நான் சொல்லுது ஒரு தியரிட்டிக்கலான பிஸ்னஸ் மாடல்லாம் இருக்குது. ஐடென்டிஃபை த பெயின் ஆஃப் தி கஸ்டமர் ப்ரொவைடிய ப்ராடக்ட் ஆர் சொல்யூஷன், ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் அஸ் ஏ சொல்யூஷன். ரெண்டாவது மூணாவது அதை செக் பண்ணி பாருங்க, நீ கொடுக்குறது கரெக்டா? ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்க ப்ராடக்ட் கொடுக்குறீங்க, அந்த மெத்தட் கரெக்டான எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபீட்பேக் சொல்ல போறீங்களா? அதான் ப்ராடக்ட் நல்லா சேல் ஆகுது கரெக்டா? இன்னும் நம்மளா பிசினஸ் மேன், நம்ம லாங்குவேஜ் டிஃபரெண்ட். யா கிவ் அப் யுவர் ப்ளேஸ். சூப்பர். மணி இஸ் தி மெஷர் ஆஃப் சக்சஸ். எஸ் ஆர் நோ? எஸ் நீங்க பிசினஸ் பண்றீங்க, ஒரு ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, அதுக்கான சொல்யூஷன் ப்ராடக்ட் கொடுத்தாச்சு, இங்க உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சுன்னு என்ன அர்த்தம்? அந்த பிசினஸ் சக்சஸ். ப்ராஃபிட் வரல லாஸ் வரதா என்ன அர்த்தம்? இது வந்து மணி மைண்ட் கிடையாது, இது வந்து என்ன அந்த ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ் ஆகும் அர்த்தம். ஸோ நம்ம ஏன் மறுபடியும் மறுபடியும் ப்ராசஸ் மாற்றிட்டே இருக்கோம் என்னன்னா, நமக்கு வேண்டியது பிஸ்னஸ் சக்ஸஸ் இஸ் மெஷர்டு பை இன்கம் ஆர் மணி. வந்துடுச்சு மூணாவது லெவல். இங்கே தான் ஒரு கிளைமேக்ஸ் நடக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இதோட விட்டுருவோம் கரெக்டா? ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் மேன், இதை தெரியாதவங்க என்ன பண்ணாங்கன்னா, கஸ்டமரோட ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணாங்க, பெயின் ஐடென்டிஃபை பண்ணாங்க, ஒரு ப்ராடக்ட் போனாங்க, பணம் வருது, ஹாப்பி, கல்ல போங்க, மறுபடியும் அதோட எம்ப்ளாய்மெண்ட், கல்ல போங்க, ஈவினிங் வராங்க, கல்ல போங்க, ஈவினிங் வராங்க, அதோட முடிஞ்சுதா? யூ ஹேவ் டு மேக் எ ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம். நீங்கள் வேலை செய்யக்கூடாது, உங்கள் வேலைகளை நீங்கள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக என்ன பண்ணும், குறைத்து கொண்டே வர வேண்டும். சார் இப்போ எனக்கு வேலையில் என் என்ன பண்ணுறது, நல்லது தானே, என்ஜாய் பண்ணலாமா லைஃப்? நீங்க உங்களை யாரு நீங்க உழைக்க சொல்லுது? தேவையில்லை. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம் கொடுத்து இன்னொரு தாங்கலாம் அப்படியே மாத்தி மாத்தி விட்டுட்டே இருக்கிறீங்க. இந்த வேலை செய்யும் ஒரு பஸ் இருக்குது, பஸ்ல யாரெல்லாம் இருப்பாங்க? டிரைவர், கண்டக்டர், பேசஞ்சர். டிரைவர் எங்க உட்காரணும், பேசஞ்சர் எங்க உட்காரணும், இதுதான் கேள்வி. உட்காரணும் வண்டி ஓட்டக்கூடியவர் டிரைவர் சீட்ல உட்காரணும், பேசஞ்சர் உட்காரணும், பயணிகள் உட்கார இடத்துல உட்கார்ந்து. டிரைவர் வந்து பயணிகள் உட்கார இடத்துல உட்கார்ந்து என்ன ஆகும்? அதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்க வந்து பிசினஸ் பண்றீங்க, இவோட சீட் வந்து டிரைவர் சீட், முன்ன நோக்கி போயிட்டே இருக்கணும். உங்க வேலை டிஃப்ரெண்ட், உங்க வேலையே வேற வேலை. நம்ம என்ன பண்றோம், அந்த வேலையை செய்யாம இங்க போயிட்டு ப்ரொடக்ஷன்ல போயிட்டு அல்லது சர்வீஸ்ல போயிட்டு அதை பண்ணிட்டு இருக்கு, வேலை செய்யணும் போய் கெடுக்கிறது. எஸ் ஆர் நோ? ஸோ பிஸ்னஸ் மேன்னா நம்ம உட்கார ரெண்டு இடம் வேறு, அதை புரிஞ்சுக்கணும். டிரைவர் சீட்ல இருந்து நம்ம ஓட்டும் போது தான் வண்டி என்ன போவோம், முன்னாடி போவோம். நீங்க அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், வண்டி? ஸோ ஒரு நிறுவனத்தை வளர்ச்சி வரணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது, நம்ம இடம் இந்த இடம் கிடையாது, நம்ம இடம் வந்து முன்னாடி ஃபேஸ் பண்ணணும். முன்னாடி என்ன இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி, ரோடு, ரோடு இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். அங்கங்கே என்னென்ன தடங்கள் வருது, ரைட்டில் பண்ணுவான், லெஃப்டில் பண்ணுவான், ஸ்லோவாக பண்ணுவான், ஃபாஸ்ட்டாக பண்ணுவான், அதுதான் நம்ம வேலை. இந்த இடத்துல ஸ்மால் ஸ்கேல் மிஸ்டேக் பண்ணாங்களா இல்லையா, அவங்களே போய் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இவ்வளோ பிகமையாக செல்ஃப் எம்ப்ளாய். அதுக்காக ஒருத்தர் வரல, சில கஷ்டங்கள் வருது, அப்போ என்ன பண்ணலாம், அதெல்லாம் நீங்கள் போய் பண்ணலாம், அது தப்பு இல்லை. பட் அது வந்து உங்கள் வேலையாக வச்சுக்கூடாது. என்னைக்கு செக் சைனிங்கை தவிர எனக்கு வேலையே கிடையாதுன்னு நீங்கள் சொல்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் பிஸ்னஸ் மேன், இல்லைனா நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய். எஸ் ஆர் நோ? எஸ். செக் சைனிங் கூட சில பெரிய கம்பெனி அதை கூட டெலிகேட் பண்ணிடுறாங்க, பட் நமக்கு அதெல்லாம் வேண்டாம். இப்போதைக்கு நம்ம செக்காக சைன் பண்ணிட்டு பார்க்கலாம். ஒரு விசிட்டர் மாதிரி வரணுங்க, ஒரு ஃபேக்ட்ரிக்கோ அல்லது ஆஃபீஸுக்கோ பிஸ்னஸ் மாதிரி எப்படி வரணும், அப்படி ஒரு விசிட்டர் மாதிரி வரணும், ஒரு கன்சல்டன்ட் மாதிரி வரணும், ஒரு ஆலோசகர் மாதிரி வரணும். ஓகே, நான் கம்பிடுமா, என்ன பண்ணு நீங்க, உங்களுக்குன்னு உலகம் காத்திருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் செய்ய மாட்டேன். அந்த அளவுக்கு நீங்க ப்ராசஸை விட்டு கொடுங்கன்னு சொல்லுவார். உங்களோட கெஞ்சி கேட்டுக்கொள்றதுல என்னது, தயவு செய்து உங்க கம்பெனியை வளர விடுங்க. நம்ம கம்பெனியை வளரவிடாம தடுக்கிறது யாரு? அதுவே தானே வளரும், அவனாவே ஒரு டெசிஷன் எடுத்துரும்.
அந்த எம்ப்ளாயி இருக்காங்க, அவனே ஒரு டெஸ்ட் எடுத்துருவான். நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஏன் டெஸ்ட் எடுத்தேன், என்ன கேட்காம ஏன் எடுத்தேன், பேச சொல்லுங்க. அடுத்த சைடு வருது அப்ப சொல்லுவாங்க, அது கொஞ்சம் அப்ரோப்ரியேட்டா இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ, சூப்பரான க்வெஸ்சன். ஏன்னா நம்ம எல்லாம் கத்து கொடுத்தீங்கன்னா என்ன பண்ண, அவனுக்கு ஈஸியா இருக்கும், அழகா பென் ட்ரைவ் போட்டு காப்பி பண்ணிட்டு அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுவார். அதான் சொல்ல வரீங்க, அது கூட என்ன பண்ணா, அவன் முதல் முதல்ல தொடங்குற கஸ்டமர் யார் தெரியுமா, நம்ம கஸ்டமர் தான். எல்லா அனுபவங்களும் பாருங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க. தடுக்கலாம் என்ன பண்ணும் அதே வேலையை பண்ண முடியாதா? ப்ராசஸ் சிஸ்டம் இருக்கும்போது ஈஸியாக நீங்கள் டெவலப் பண்ணிடலாம். அங்கே கேட்டீங்களா, அது செய்யணும், அதுவும் முடிஞ்சிச்சிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம், அதுவும் பண்ணும். இதில் வரும்போது உங்களுக்கு தேவைக்கு மீறின பணத்தை எல்லாமே என்ன பண்ணுங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது வரை வளர்ந்துட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்ணுது சமயத்துல பிசினஸ் வாட்ச் பண்ணனும், நம்ம ரோல் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வாட்ச் பண்ணுக்கு ஒரு ஆள போடுங்க, அதே நீங்க பண்றீங்க, புரியுங்களா? அதுக்கு ஒரு ஆள போடுங்க, அதையும் டெலிகேட் பண்ணிடுங்க. You want to select another product. என்னங்க வேற பிசினஸ் போணும், அதே பிசினஸ் கூடிமான அளவுக்கு அதே கஸ்டமருக்கு இன்னொரு ப்ராடக்ட் போடுது ஈஸி. அப்படியே பண்ணலாம், கேட்டா அதனோட வேற ஏதாவது பிசினஸ் ஆரம்பிச்சு கூட நீங்க பண்ணலாம். ஏன் ரிச்சர்ட் பிரான்சன் நான் சொல்கிறேன்னா, அவர் மோர் தென் 450 பிசினஸ் ரன் பண்ணார். ஒரு கம்பெனி இப்போ ஒரு நாளுக்கு பார்த்தா கூட 450 நாள் ஆகும் எல்லா பிசினஸ் பார்க்கறதுக்கு, ஒரு வருஷம் பத்தாது. அவரால் எப்படி முடியுது அப்படின்னா, ஒரு பிசினஸ் எடுத்தான்னா கடகால ப்ராசஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சார், ஃபுல்லாக செட் பண்ணார், ஒழுங்கு ஆகுதா ரைட் ஸ்டாப் எல்லாம் முடிஞ்சோடனே டெலிகேட் பண்ணுவார், எல்லா இடமும் வந்து மல்டிப்ளை பண்ணுவார், எல்லாம் முடிஞ்சோடனே என்ன பண்ணார், ஒரு பழமொழி உண்டு, சொறி பிடிச்ச கையும் இரும்பு பிடிச்ச கையும் சும்மா இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரீயாக இருந்தால் என்ன பண்ணோம், பட் அதுக்கு முன்னாடியே அஸ் எ பிஸ்னஸ் மேன் உங்கள் ட்ராவல் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும், இதை எடுத்து பண்ணாங்க, அதை எடுத்து பண்ணாங்க, இதை எடுத்து பண்ணாங்க, உங்களுக்கே கை அறிக்கும். யாருக்காவது அது வந்து அனுபவம் இருக்குதான், ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போதே அடுத்த பிஸ்னஸ்க்கான ஒரு ஐடியா வந்துடும், தானாகவே வந்துடும், சொல்லிக் கொடுக்க அவசியமே கிடையாது, அதுவே வரும். ஸோ அடுத்த ப்ராடக்ட் எடுங்க, அதையும் டெவலப் பண்ணுங்கள், அதையும் நீங்கள் மல்டிபிளை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் என்ன பண்ணும் சொல்லுங்க, அடுத்த ப்ராடக்ட் பண்ணிகிட்டே இருங்க. இது முன்ன உள்ள வருமானத்தில் என்ன பண்ணுங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருங்க, நீங்கள் இன்வெஸ்ட் செய்ய நீங்கள் நினைத்த மாதிரியான பணம் கிடைக்குமா கிடைக்கா, எத்தனை பர்சன்ட், பல மடங்கு, 100% நீங்கள் நினைத்ததை நீங்கள் அடைய முடியும். ராபர்ட் கியோசாகி சொன்னது கரெக்டாக இருக்குதா, அவர்
பிஸ்னஸ் பணங்கிறது ஒரு மெத்தடு படி வளருது. ஒரு டிசைன், இந்த டிசைன் மூலமாக வந்தால் தான் உங்களுக்கு பணம் வரமே தவிர, இல்லைன்னா ரெண்டாவது என்ன பண்ணுங்கள், அரசியலுக்கு போங்க, ஏதாவது பண்ணுங்க, அதை கை கத்தி காமியாக, அது மூலமும் பணம் வரும். அதை பற்றி பயிற்சிகள் இங்கே தரப்பட மாட்டாங்க.